கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கோரிய வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது கள்ளக்குறிச்சி மாணவி உயிரிழப்பை அடுத்து மூன்று நாட்களுக்கு பின் பள்ளியில் நடந்த கலவரம் தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாக ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இதில் அப்பாவிகளும் கைது செய்யப்பட்டதாக கூறி அவர்களை அடையாளம் கண்டு இழப்பீடு வழங்கக்கோரி வழக்கு தொடரப்பட்டது இந்த சம்பவத்தில் பெண் ஆசிரியை ஒருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அமர்வு வேறு அமர்வுக்கு மாற்ற உத்தரவிட்டது